விஜய் தான் தமிழ் சினிமாவோட இப்போ இருக்கிற டாப் நடிகர் அவரோட படங்கள் வரிசையாக நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூலிச்சிருக்கு இப்போ அவரு கோட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சுட்டு வராரு வெங்கட் பிரபு இயக்கி வர்ற அந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திக்க போகிறாரு விஜய் அதனால் அவரோட ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க தந்தையோட துணியோட சினிமாக்கு வந்தவர் அப்படின்னு பேர் எடுத்தாலும் திறமை உழைப்பாள மட்டுந்தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு விஜய் இளைய தளபதியாக வளர்ந்து இப்போ தளபதியாக உயர்ந்திருக்காரு அவரோட படங்கள் விமர்சன ரீதியா அடி வாங்கினாலும் வசூல் ரீதியா சக்க போடு போடத்தான் செய்யுது அவரோட நடிப்பில் கடைசியாக ஆன பீஸ்ட் வாரிசு லியோ இந்த மூணு படமுமே நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை அள்ளியிருக்கு இப்போ அவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடிச்சிட்டு வராரு அவரோட பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் ஜெயராமன் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரின்னு பல நடிகர் நடிச்சிட்டு வராங்க விறுவிறுப்பாக நடந்த ஷூட்டிங் பவதாரணியோட உயிரிழப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இப்போ மீண்டும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்த கட்ட ஷூட்டிங்காக படக்குழுவினர் ரஷ்யா போகிறதா சொல்லப்படுது இந்த நிலையில் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு அதனால் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிக்க போகிறத அவர் அறிவிச்சிருக்காரு அநேகமாக அந்த படத்தை வெற்றி மாறணும் இல்லை தெலுங்கு இயக்குனர் திரிவிக்ரமோ இயக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடைசி படத்தை தரமான படமா கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்காரு விஜய் விஜய் இன்னும் ஒரே படத்துல மட்டும்தான் நடிக்க போறாருன்னு சொன்ன உடனே ரசிகர்கள் ரொம்ப சோகமாயிருக்காங்க விஜய் மாதிரி இருக்கிற ஹீரோ பல படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறதா திரை உலகத்தினரோட கருத்தாக இருக்குது விஜய் கடந்த பல வருஷமா கமர்ஷியல் பாதையிலே தான் போயிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா அவரை சுற்றி நடக்கிற வியாபாரம் தான் ஒரு ஃபீல் குட் மூவில நடிக்கணுங்கிறது அவரோட ஆசையா இருந்தாலும் அவரோட ரசிகர்கள் அதை விரும்பலை அதுதான் உண்மை ஆனால் விஜயோட ஆரம்ப காலம் அப்படி இல்லை அவர் நினைச்ச பல படங்கள் ஃபீல் குட் படமாக அமைஞ்சிருக்கு பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை துள்ளாத மனமும் துள்ளும் குஷி பிரியமானவளே நினைத்தேன் வந்தாய்னு அந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் முக்கியமாக பூவே உனக்காக திரைப்படம்தான் விஜய்க்கு பெரிய திருப்பு இருந்துச்சு அந்த படத்தை இயக்கியது விக்ரம் தான் இந்த சூழல்ல விக்ரமனுக்கும் விஜய்க்கும் நடந்த சில கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு பூவே உனக்காக வெற்றிக்கு அப்புறமா திரும்பவும் விஜய வச்சு இயக்க திட்டமிட்டாரு விக்ரமன் உன்னை நினைத்து படத்தை விஜய வச்சு ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாள் ஷூட்டிங்கும் போயிருக்கு அதில் விஜய்யும் கலந்துருக்காரு ஆனால் சில காட்சிகளையும் கிளைமேக்ஸையும் மாற்றும்படி விக்ரமன் கிட்ட சொல்லியிருக்காராமா விஜய் விக்ரமும் அதுக்கு சுத்தமாக உடன்பாடலை இதனால் கோபமடைஞ்ச விஜய் அந்த படத்துலேருந்து வெளியே வந்துட்டாராமா அதுக்கப்புறமா விஜயோட ரூலில் சூர்யா வச்சு நடிக்க வச்சிருக்காரு விக்ரமன் அந்த படம் நல்ல ஹிட் படமாக சூர்யாவுக்கு அமைஞ்சது